இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தி ஸ்டிச்சஸ் மேட் இன் மட்ராஸ். விசிட் அவர் ஸ்டோர் அட் அசோக் நகர் ஃபார் யுவர் கஸ்டம் டெய்லரிங் சர்வீசஸ். லிட்டில் டாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் மைக்கேல் வசன். தீபாவளி அன்னைக்கு இரண்டாம் குத்து திரைப்படம் ரிலீஸ் ஆக இருக்க இந்த நிலையில் நம்ம கூட இந்த படத்தோட இயக்குனர் மற்றும் நடிகர் சந்தோஷ் பி ஜெயக்குமார், இந்த படத்தோட இன்னொரு நடிகர்னு கூட சொல்லலாம், இன்னொரு ஹீரோனே சொல்லலாம், டேனி அவர்கள். சார் வணக்கம். இப்பெல்லாம் ஏற்றி விட்டு அந்த படம் உங்கள்கிட்ட வாய்ப்பு வணக்கம் சொல்லுங்க. சார் 7 மாதம் கழிச்சு தியேட்டர் ஓப்பன் ஆயிருக்கு. தியேட்டர் ஓப்பன் ஆன உடனே அதுவும் தீபாவளி அன்னைக்கு உங்கள் படம் தான் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷமாக இருக்குது பிரதர். முதல்ல 8 மாதம் 240 நாட்களுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்மலாம் படம் எடுக்கிறதே தியேட்டரில் ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும், அவங்களோட ரெஸ்பான்ஸை நம்ம வந்து பார்க்கணுன்றதுக்காக. ஸோ நம்ம படம் வந்து முதல் படமாக வருதுன்றதில் ப்ரெஷரும் இருக்குது, அட் த சேம் டைம் ஹாப்பினஸும் இருக்குது. பிடிவாதமாக இருந்தீங்களா தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணணும், ஓடிடிலாம் ரிலீஸ் பண்ணக்கூடாது? ஏன்னா நிறைய பெரிய பெரிய படங்களே இப்போ ஓடிடி பக்கம் போயிட்டுருக்காங்க. இரண்டாம் குத்தும் பெரிய படம் தான், இல்லைன்னு சொல்ல கிடையாது, பட் ஆனால் தியேட்டரில் மட்டும்தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பிடிவாதமாக இருந்தீங்களா டீம்? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். ப்ளஸ் அதுக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏன்னா ஆஃபர்ஸ் இருந்தது ஓடிடியில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ப்ரீமியர் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போது வந்து நான் கூட சரி ஓகே, நம்ம ஒரு ப்ரொடியூசரை வந்து எப்படி எத்தனை மாதம் கழித்து தியேட்டர் ஓப்பன் ஆகும்னு நம்மளுக்கு தெரியல, நம்மளை நம்பி காசு போட்டவங்கள வெயிட் பண்ணுங்கள், அவங்களுக்கு இன்றைக்கே காசு வருதுங்கும் போது வெயிட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியல. பட் ஆனால் அவங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இல்லை பிரதர், இந்த படம் வந்து தியேட்டரில் தான் வரணும், தியேட்டரில் வர்றதுக்கு எத்தனை மாதம் ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் வெயிட் பண்ணுறோன்றது வந்து ப்ரொடியூசர்ஸ் முதல்ல எடுத்த ஒரு பெரிய ஸ்டெப்பு. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஸோ அதனால் அவங்க ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க. எனக்கு தியேட்டருக்கு தான் வரணுன்றது என்னோடய ஆசை. பட் ஆனால் ஒரு டைரக்டராக நம்ம வந்து ப்ரொடியூசர் லாபத்தில் இருக்கணும், ப்ரொடியூசர் நஷ்டமடையக்கூடாது, ப்ரொடியூசர் வந்து சீக்கிரம் அவங்களுக்கு போட்ட பணம் ரெக்கவரி ஆகணும்னு நினச்சி கொடுக்குறது ஒரு டைரக்டரோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அதனால என்னால் ஓப்பனாக சொல்ல முடியல. அவங்க சொன்னதுக்கப்புறம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வெயிட் பண்ணோம். ஓகே சார். சார் அப்போ இன்னொரு சின்ன பிரச்சனை என்னென்னா 50% தான் வந்து ஆக்குபென்சி ஆடியன்ஸ்க்கு. ஸோ இதில் இந்த படத்தில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் மற்றும் ஆடியன்ஸ் வந்து சரியாக வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதான் சொன்னல, நீங்கள் ஆரம்பிக்கும் போதே தியேட்டர் ஓப்பன் ஆகிறதுல எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ, அதே மாதிரி நம்ம படம் முதல் ரிலீஸுன்றதுல எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ, அதே டைமில் அந்த ப்ரெஷரும் இருக்குது. அந்த ப்ரெஷரை தான் நீங்கள் சொல்கிற இந்த 50% ஆக்குபென்சி, கொரோனாவில் வந்து எவ்வளோ பேர் வந்து யோசித்து தியேட்டருக்கு வராங்க, என்ன தாட்டில் தியேட்டருக்கு வராங்கன்றது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கிறது வந்து நம்மளுக்கே இது ட்ரையல் அண்ட் எரர் தான், நம்ம பார்த்து தான் என்ன ஏதுன்றதை தீர்மானிக்க முடியும். பட் ஆனால் இதை அக்செப்ட் பண்ணி தானே ரிலீஸுக்கு வரும். ஸோ வி ஷுட் பி ஓகே வித் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங். ஓகே பிரதர். டேனி பிரதர், உங்களுக்கு இந்த கேள்வி ஆக்சுவலாக டேரக்டர்கிட்ட தான் கேட்கணும், அவர்கிட்ட ஒரு 1000 முறை கேட்டாச்சு, அவர் 2000 முறை பதில் சொல்லிட்டாரு. இந்த தமிழ் சினிமாவில் மட்டும் அடல்ட் காமெடி படங்களுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு இருந்துகிட்டே இருக்குது, அது மட்டும் யாருமே பிடிக்க மாட்டேது. மற்ற ஹாலிவுட் சினிமாவில் அது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு நடிகராக அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை பிடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே தவிர நிறைய பேர் பார்த்துறாங்க, அதுதான் பெரிய மேட்ரு. ஏன்னா ஃபஸ்ட் பார்ட் பார்த்து இந்த கதையை நான் ஃபஸ்ட்டு கேட்குறது முன்னாடி ஃபஸ்ட் பார்ட்டோட ரீச் வச்சு தான் அந்த படத்துக்கு ஓகேன்னு சொன்னேன். செகண்டு பிரதர்கிட்ட கதை கேட்டதுப்போ டபுள் ஓகே சொன்னேன். இதுதான் உண்மையான இந்த படத்துக்குள்ள நான் என்ட்ரி ஆன ஒரு ரீசனு. அதானே எந்த ஒரு படம், இந்த படம் மட்டும் இல்லை எந்த படத்துக்குமே பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சூர்யா படத்து சூர்யா சார் படத்து கூட பாசிட்டிவ் ஒரு கும்பல் பேசி இன்னொரு டைம் வந்து நெகட்டிவ் பேசுகிறாங்க. ஸோ கருத்துக்கள் வந்து அவங்களுடைய சொந்த விருப்பம் தான், அவங்களோட சுதந்திரம், தி கேன் ஷேர் தேர் ஒப்பீனியன்ஸ். ஸோ பிரச்சனை கிடையாது. பட் ஒரு சில இடத்துல மென்ஷன் பண்ணி சில வார்த்தைகளை பக்கரமாக யூஸ் பண்ணும்போது தான் அது கொஞ்சம் மனசு கசப்பாக இருக்குது. மற்றபடி பிடிச்சவங்க பார்க்கலாம், பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிட்டு போகலாம், தப்பே கிடையாது. அப்படி ஏதாவது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வக்கரமாக பேசி யாராச்சும் மெசேஜ் பண்ணுறது இது மாதிரி ஏதோ இருக்கா? நீ எதுக்கு அந்த மெசேஜ் இப்போ கேட்டுக்கடியாக வாழ்ந்து பிடுங்க பார்க்குறேன்? இல்லை அதான் சொல்கிறேன்ல, இப்போது ஒரு விஷயம் வக்கரம் அப்படின்னு எது சொல்கிறேன்னா அது வார்த்தையால் சொல்ல முடியாதனால தான் வக்கரம்ன்ற ஒரு அடைமொழி கொடுத்துட்றோம். ஸோ அதனால் அந்த மாதிரி கமெண்ட்லாம் வருது நிறைய பேர்கிட்டருந்து. பட் ஓகே தான், அது ஒவ்வொருத்தருடைய என்ன சொல்கிறது கோபத்தினுடைய அளவாக இருக்கலாம், ஒவ்வொருத்தருடைய வெறுப்பை காட்டுற விதமாக இருக்கலாம். மற்றபடி ஓகே தான், பிடிச்சவங்க படத்தை பார்க்கலாம், பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணுறது எவ்வளோ பெஸ்ட். இதுக்கு சினிமாவை சார்ந்த சில பெரியவர்களுமே அரசியல் பிரமுகர்களுமே இந்த படத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் பிரதர், இப்போ தான் டேனி சொன்னார்ல, கருத்துன்றது ஒரு ஒருத்தர் தனிப்பட்ட விருப்பம், அதாவது கருத்து சுதந்திரம்ன்றது வந்து நம்மளோட டெமோக்ராட்டிக் நாட்டில் வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம். அவங்களோட ஒப்பீனியனை அவங்க சொல்லியிருக்காங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிற விதத்தில் இருந்தால் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்லை நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்டுன்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னா நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்டுன்னு நம்ம பிலீவ் பண்ணிட்டு அதுக்கு வந்து நம்ம அதை இக்னோர் பண்ணிடணும். ஸோ அப்படி தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். அதை எதை பாசிட்டிவாக எடுத்துக்கணும், எதை நெகட்டிவாக எடுத்துக்கணுன்றத உட்காந்து ஆலோசனை பண்ணி அதுக்கான கரெக்டான விஷயங்களை செய்கிறோம்.
ஓகே பிரதர், இந்த டீசர் வெளியான உடனே வந்து இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள், மூத்த இயக்குனர் அவர், ஸோ அவர் வந்து ஒரு எதிர்ப்பு ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு, நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தீங்க. அப்புறம் இன்னொரு நாள் பார்த்தா நீங்கள் ஒரு அறிக்கை விட்டுருந்தேன், அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, இதுக்கு மேலே என்னுடைய படத்தோட வர போஸ்டர்ஸ் எதுவுமே முகம் சுழிக்கிற மாதிரி இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி. ஸோ அந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்து அவங்க சைட்லேருந்து யாராச்சும் உங்கள்கிட்ட பேசினாங்களா, இல்லை நீங்கள் அவங்கள்ட்ட பேசினீங்களா? இல்லை பிரதர், யாருமே பேசலை. முதல் விஷயம் என்னென்னா, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சார் அவர் வந்து டீசருக்காக வந்து அவர் ஃபஸ்ட்டு இது கொடுக்கல, அவர் வந்து ஃபஸ்ட் போஸ்டருக்காக கொடுத்துருந்தார். அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட், அதான் சொன்னால கணத்தின் வெப்பத்தில் நானும் வந்து அதுக்கு ஒரு ரிப்ளை ஒன்று போட்டுட்டேன். நம்ம போட்டிருக்கிறது கரெக்டாக போட்டிருக்க கூடாதா அப்படின்றது ரெண்டாவது. முதல் விஷயம், அவர் அவர் பண்ண சாதனைகள் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சாதனைகள் பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட ஒரு சாதனை பண்ண ஒரு மனுஷனுக்கு நம்ம இப்படி ஒரு ரிப்ளை போட்டிருக்க கூடாது. ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டாகவே இருந்தாலும் எல்லாருமே மனுஷங்க தானே பிரதர். அந்த தருணத்தில் ஒவ்வொருத்தருக்கு என்ன தோணுமோ அதை தான் நம்ம எல்லாருமே பண்ணுறோம். சில சமயம் நம்ம அந்த தருணத்தில் பண்ணுறது கரெக்டாக போகும், ஒரு சில சமயம் தப்பாக இருக்கும். தப்பை உணர்ந்துட்டோன்னா உணர்ந்த அடுத்த செகண்ட் நம்ம அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுரும். நான் தப்பை உணர்ந்த அடுத்த செகண்ட் நானாக வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டேன். ஸோ அட் த சேம் டைம் அவரை தாண்டி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன ஏதுன்றதெல்லாமே வந்து பிரதர், மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து என்னென்னா இதுக்கு அகெயின்ஸ்டாக பேசினா அவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும்னு நினச்சி பண்ணுறது தான் இதில் மேஜராக இருக்குது. அதுதான் உண்மையாகவும் இருக்குது. இதை தான் நான் இங்கே சொல்லிக்க விருப்பப்படுறேன். ஓகே பிரதர், இப்போ இவ்வளோ எதிர்ப்புகள் வந்தது, இப்போ சமாளித்து இப்போ படம் ரிலீஸ் ஆகவும் இருக்குது. இந்த எதிர்ப்புகளால் வந்து படத்தில் சில காட்சிகள்லாம் வந்து நீக்கப்பட வேண்டிய சுச்சுவேஷன் ஏதாச்சும் ஏற்பட்டதா, அது மாதிரி நீக்கியிருக்கீங்களா, இல்லை நீங்கள் விரும்பின மாதிரி இதுதான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட மாதிரியான காட்சிகள் தான் இருக்கா? பிரதர், நம்ம எடுத்திருக்க ஜானரில் நம்ம எடுத்திருக்க விஷயம் அப்படியே வந்து சென்சாருக்கு போயிட்டு அப்படியே வெளியில் வந்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒரு சில கட்டுகள் இருக்குது, ஒரு சில மியூட் இருக்குது. கட்டுன்னு சொல்ல முடியாது, சில வார்த்தைகள் மியூட் இருக்குது. அந்த மியூட்டெல்லாம் வந்து ஓகே, அவங்க சென்சார் போர்டிலேருந்து கொடுக்கும்போது நம்ம அதை ஒப்ளைஸ் பண்ணி நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் ஓவராலாக அவங்க கொடுத்த கட்டுக்கு அப்புறம் நாங்கள் உட்காந்து டீமாக படம் பார்த்தோம். அந்த பார்க்கும் போது நம்ம நினச்ச ஃப்ளேவர், நம்ம நினச்ச கண்டென்ட், நம்ம யாருக்காக படம் எடுத்துருக்கோமோ அவங்களுக்கு இந்த கட்ஸ்னால் ஏதாவது பாதிப்பு வருதா அப்படின்னு செக் பண்ணோம். ஆக்சுவலி பார்த்தா கட்ஸ்னால எந்த பாதிப்புமே இல்லை. ஸோ அதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே பிரதர், இந்த படத்தில் நீங்கள் இயக்குனர் தாண்டி ஹீரோவாகவும் நடிச்சிருக்கீங்க, ஹீரோவாக நடிக்க என்ன காரணம்? அதான் பிரதர், நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு ஹீரோ கிட்ட கேட்டோம். நான் டிசம்பர் ஷூட்டிங்னு சொல்லி 2019 டிசம்பர் ஷூட்டிங் சொல்லி எல்லா ஆர்டிஸ்ட் டேட்ஸும் கமிட் பண்ணிட்டேன். பட் ஆனால் ஹீரோவோட டேட் மட்டும் யாருமே அப்போ ஃபிக்ஸ் ஆகலை. ஒரு சிலர் டேட்டு செட் ஆகலை, ஒரு சிலர் இருட்டரையில் டூ அடல்ட்டு அந்த ஜானரில் நடிக்கிறதுக்கு வந்து ஹெசிடேட் பண்ணாங்க. அப்போது ஒரு தமிழ் தெலுங்குன்னு பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பையனை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், ஒரு தெலுங்கு பையனை. அந்த பையனுக்கு தமிழ் வரல, கிராஸ் பண்ணிக்க முடியல. சரி தமிழில் மட்டும் பண்ணுவோம் அப்படிங்கும்போது அப்போது டீம் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து யாரோ ஒரு புது பையனை வச்சு எடுக்கிறதுக்கு நீங்களே நடிச்சிங்கன்னா படம் வரும்போது ஒரு கான்ட்ரவர்ஷியலாகவும் சரி ஒரு 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 ஹைப் விஷயமாகவும் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா ஒரு ஹீரோவாக வந்து என்னென்னா இந்த படத்தில் ஏன் நடிச்சிட்டோன்ட்டு வந்து கூணி குறுகிடக்கூடாது. நடித்தவங்க வந்து நம்ம பண்ண விஷயம் என்னன்றதை தெரிஞ்சு பண்ணணும், பண்ணிவிட்டு அதை வந்து ஜென்யூனாக ஃபேஸ் பண்ணணும். அந்த போல்ட்னஸ் நம்மக்கிட்ட நடிக்க வரவங்களுக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அண்ட் டைரக்டர் அண்ட் ஹீரோ ரெண்டும் ஒரே ஆளாக இருக்குது, யாருமே நடிக்காததாக இவர் நடிச்சிருக்காருனா அப்போ கதைக்குள்ளே என்ன இருக்குன்ற ஒரு கேள்வி எல்லார் மனசுலேயும் வரும். அதுவே ஒரு ஓப்பனிங்க்கான ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும்னு சொன்னாங்க. இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது ஓகே, நம்ம நடிக்கிறது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும்னு சொல்லி டிசைட் பண்ணி நடிச்சது தான் இதோட ரீசன். ஓகே சிறப்பு. பிரதர் டேனி பிரதர், நீங்கள் வந்து நிறைய பெரிய பெரிய ஹீரோ கூட வந்து தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ இவர் வந்து நிறைய படங்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாலும் ஹீரோவாக முதல் முறையாக வந்து நடிக்கிறாரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எப்படி நடித்தார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேள்விக்கு பெரிய பாராட்டு, ஏன்னா இது வந்து கேள்வி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக சொல்லுறேன். சரி, இப்போ பெரிய பெரிய ஹீரோ கூட நடித்தேன் அப்படின்றத விட காலத்துக்கு ஏற்ற நம்மளை மாற்றிக்கணும்ல. இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணுற கதை என்ன, எனக்கு ஒரு கதை வருது, எனக்கு டேனி இதில் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நியாயமாக கேட்குற கோரிக்கையில் நம்ம கண்டிப்பாக எந்த படமும் நடிக்கணும். அப்படின்னா என்னுடைய ஃபஸ்ட்டு படம் பொல்லாதவன், அதை நம்ம வெற்றி சாரோடைய டெபியூ படம். ஸோ அதிலே வந்து சார் வந்து புது டைரக்டர் தான் அந்த டைமில். அண்ட் அப்போ தான் நம்ம தனுஷ் சாரும் செம்ம ஒரு ஹிட்டுக்கு வந்துட்டுருக்காரு, சூப்பரான ஒரு கிராஃபில் இருக்கார் அந்த டைமில் பண்ணோம். ஸோ அதனால் புது டேரக்டரு புது ஹீரோ அப்படின்றது செகண்டரி. கதை நம்மளோட ஒரு விஷயத்தை டிமாண்ட் பண்ணுறது, டேனி இதில் பண்ணால் நல்லாயிருக்கும், அவனை வச்சு இந்த கேரக்டர் நல்லா நகர்த்தலாம், படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்பி கூப்பிட்றவங்க யாராக இருந்தாலும் போய் நடிக்கலாம் பிரதர். அண்ட் மோர் ஓவர் சந்தோஷ் பிரதர் கூட முன்னாடியே பண்ண வேண்டிய ஒரு படம், சில
டேட்ஸ் அந்த பஞ்சாயத்தினால பண்ண முடியல, அப்போயே மிஸ் பண்ணிட்டேன். பட் இந்த டீம்லனா எல்லாருமே சின்ன பசங்களா, ஸோ ஃபன்னாக இருக்கும், டீமாகவே ரொம்ப ஜாலியாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி படம்லாம் பண்ணும்பொழுது ஒரு டேரிங்கான ஒரு டேரக்டர் கிட்ட, இப்போது இந்த இன்டர்வியூக்கெலாம் முன்னாடி என் நிறைய பேர் கொஷின் கேட்டால் நான் ஆன்சரே பண்ண தெரில. ஏன்னா ஒரு படத்தை பார்த்தினா ஒரு இயக்குனருக்கு தான் ஃபஸ்ட் அதை அந்த படத்தோட விஷன் என்னன்றது தெரியும். முக்கியமாக பத்திரிகையாளர்கிட்ட அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கும்போது கூட கொஞ்சம் தெளிவாக அவருடைய பாணியில் தெளிவாக பேசினா நல்லாயிருக்கும். பட் நான் இன்வால்வ் கூட ஆகலை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்கள் இன்டர்வியூஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ முழுக்க முழுக்க இந்த படத்தோடைய பெரிய தூண்னா சந்தோஷ் பிரதர் தான். ஸோ அவ்வளோ பெரிய தூணை இவ்வளோ விஷயத்துக்கு அவர் நம்பும்போது நம்முடைய கதாபாத்திரம் கண்டிப்பாக ஒரு நல்ல கதாபாத்திரமாக தான் இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு கிராஃப்டை வச்சிருப்பாரு அப்படின்ற ஒரே நம்பிக்கை தான். அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல போயிடும் பிரதர். ஓகே பிரதர், சந்தோஷ் பிரதரோட கதையில் வந்து ஒரு முக்கிய கருவாக இருக்கிறது அந்த பேய் தான், ஒரு வித்தியாசமான பேய். ஸோ அந்த வித்தியாசமான பேய் வந்து உங்கள் வாழ்க்கையில் ரியல் லைஃப்பில் வந்தால் என்ன பண்ணுவீங்க? இல்லை ஆக்சுவலாக ஒரே வாட்டி ஏழாவது படிக்கும்போது உள்ளே தண்ணி குடியுது, வீட்டுக்குள்ளே போனேன், இருட்டாக இருக்கும், எனக்கு இருட்டில் நடக்குது ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில். உள்ளே போய் தண்ணி பிடிக்கலான்ட்டு சொம்பத்து குச்சின்னு இருக்கும்போது பக்கத்து யாரோ அப்படி பண்ணும்போது பயம், இன்றைக்கி பாருங்கள் சொன்னோன்னே கைகாலாம் புல்லரிக்குது. அப்போ விட்டது இந்த பேய் படத்தை தனியாக பார்க்குறதுனா பெருமையாக பேசிப்பேன், பேய் படம் ஏன் சப்ப மேட்டை நான் நடப்பேன் அப்படின்ட்டு நான் கூட யாராவது வச்சுருப்பேன், அட்லீஸ்ட் தாயத்தாக கட்டின்னு போவோம் வெளியெலாம் போகும்போது. ஸோ பேயின்றது ரியல் லைஃப்பில் எனக்கு பயம் தான், அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. இன்னொரு விஷயம் வந்து இப்ப ரீசெண்டா மதுரை ஹைகோர்ட்ல இருந்து டீசரை வந்து சோசியல் மீடியால இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டாங்க, அதன்படி நீக்கியாச்சு. நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க நீக்கின உடனே? பிரதர், இதுல நான் ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து சொல்ல விருப்பப்படுறேன். கோர்ட்லேருந்து டீசரை நீக்கணும்னு ஆர்டர் சொல்லியிருக்காங்க, அந்த ஆர்டர் இன்னும் எங்களுக்கு ரீச் ஆகலை. அது ரீச் ஆனதுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு தெரியும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, டீசரை இன்றைக்கி நீக்கலை, நான் டீசரை நீக்கி 4 வாரம் ஆகுது, இது யாருக்குமே தெரியல. ஏன்னா இந்த ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தான் டீசர் இருக்கான்னு எல்லாருமே போய் செக் பண்ணிங்களே, இப்படியே டீசரை பார்த்துட்டு எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் யாருமே செக் பண்ணல. நானே எனக்கு இந்த டீசர் சோஷியல் மீடியாவில் இருக்கிறது ஒரு வேலிடான ரீசன் எனக்கு தோணுச்சு. என்னென்னா, இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, நிறைய பேர் சொன்ன ஒரு பாயிண்ட் எனக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு தோணுச்சு. அது என்னென்னா, நிறைய குழந்தைகள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, யூடியூப்பில் வந்து நீங்கள் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாலும் பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த பாயிண்ட்டுக்காக நானே என் டீசரை வந்து ரிமூவ் பண்ணி ஒரு 4 வீக்ஸ் ஆகுது பிரதர், என்னோடய அஃபிஷியல் ஐடியிலேருந்து ரிமூவ் பண்ணி. வேற அதை எடுத்து வேற 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 சேனல்ல போட்டிருக்கதை என்னால ரிமூவ் பண்ண முடியாது. சார், மேக்ஸிமம் பேர் வந்து என்ன இந்த டீசரை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, வி ஃபேமிலியில இருக்கவங்களாம் வந்து எப்படி இதை பார்ப்பாங்க, முகம் சுழிக்காதா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ உங்க ஃபேமிலியில அதை பார்த்தாங்களா, அவங்க என்ன சொன்னாங்க? அடுத்த வாட்டி என்ன திரும்ப ப்ரூவ் பண்ணலாம், ஃபேமிலி ஃபோட்டோ போட்டு மேலே ஸ்கெட்சில் இப்படி அடிச்சு நம்மளுது இன்ட்டு, அப்போ தான் புரிஞ்சுப்பான் ஃபேமிலியோட வரக்கூடாது இந்த படத்துக்கு அப்படின்னு. சீ பிரதர், அதான் ஃபேமிலியில் இருக்கவங்க வந்து இப்போது சூரரை போட்டுருன்னு ஒரு டீசர் வருது, இப்போ நாளைக்கு ஒரு வேளை மாஸ்டர் டீசர் எப்போ வேணாலும் ரிலீஸ் ஆகலாம். மாஸ்டர் டீசர் வருதுன்னா நீங்கள் வந்து டீசரை நீங்கள் மட்டும் பார்ப்பீங்களா, முதல்ல போய் உங்கள் அப்பா அம்மாவை காட்டுவீங்களா, வாங்க வாங்க டீசர் வந்திருக்கு எல்லாம் ஒன்றா பார்ப்போன்னு பார்ப்பீங்களா? அப்போ டீசரை நீங்கள் மட்டும்தான் பார்ப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபோனில் இருக்குது, உடனே நீங்கள் பார்த்துருவீங்க. பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் உங்கள் அப்பா கிட்ட, உங்கள் அம்மா கிட்ட, உங்கள் அக்கா கிட்ட, இல்லை தங்கச்சிக்கிட்ட, யார்கிட்ட காட்டணுன்றத நீங்கள் உணர்ந்துருவீங்க. இதை காட்டலாம், இல்லை இதை நம்ம காட்டுறது கூட அவங்களா பார்த்தா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டுருவீங்க. என் டீசர் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு, உங்கள் அப்பா அம்மா யார்கிட்டே காட்டணும்னு தோணுச்சா சொல்லுங்க, இல்லை பிரதர் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சா, அதுதான் பிரதர் கண்டென்ட்டு. ஸோ அதை பார்த்த உடனே இதை யாரோட பார்க்கணும், இதை யாருக்கு பகிரணும் அப்படின்ற மெச்சூரிட்டி இருந்துருச்சுனாலே போதும். அதுக்காக தான் 18+ அப்படின்னு அந்த படத்துக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வருது, 18+ ரெஸ்ட்ரிக்ஷனோட நாங்கள் டீசரை வர அப்லோட் பண்ணுறோம். இல்லை அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது பிரதர் இல்லைன்னு சொல்ல, பட் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில், இப்போ இருக்கிற இந்த சோஷியல் மீடியா ஆன்லைன் இப்போ இருக்கிற வளர்ச்சியில் வந்து சின்ன சின்ன குழந்தைங்களே வந்து ஃபோன் வச்சுருக்காங்க, ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து. ஸோ அவங்க வந்து யூடியூப்லாம் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க போய் டக்குன்னு இதை பார்த்துருவாங்கல்ல, அந்த ஒரு பயத்தில் எல்லாருமே சொல்லட்டுமா, ஒயின் ஷாப் திறந்துருக்கு, குடும்பத்தோட போய் ஒயின் ஷாப்ல குடிப்பீங்களான்னு யாரும் கேட்கறது இல்லை. அதே தான் பிரதர், ஏன் இதுக்கு மட்டும் கேள்வி கேட்குறீங்க? இல்லை பிரதர், நான் என்ன, ஒயின் ஷாப் குடும்பத்தோட போக மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்போ இந்த படம் குடும்பத்தோட போகக்கூடாதுன்றதும் உங்களுக்கு தெரியுது இல்ல? நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க நான் சொல்லிட்டேன் பிரதர், என்னோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது, நான் எல்லாத்தையுமே எவிடென்டா சொல்லிட்டேன். அதுக்கு மேல கேள்வி கேட்டா கேள்வி கேட்கறவங்களோட பிரச்சனையா இல்லை, கேள்வி கேட்கறவனோட பிரச்சனை, என்கிட்ட கேள்வி யாரை நோக்கி வருதோ அவனோட பிரச்சனையா இல்ல? கேள்வி கேட்கற, நான் கேட்கல, இது பொதுவா மக்கள் கேட்கறவங்களுக்கு தான் பிரதர் நான் சொல்லும் போது நான் எடுத்திருக்க படம் என்ன, நான் எடுத்திருக்க படத்தோட
வேர்ஷன் நான் எடுத்திருக்கிறது என்ன விஷயன்றதை நான் அவங்களுக்கு டீட்டெயில்டாக எடுத்து சொல்லியிருக்கேன். சொல்லும் போது அவங்களுக்கு வந்து ஜஸ்டிஃபை ஆனதுனால தான் என்னால் வந்து என் வீட்டுக்கு போக முடியுது, எங்கள் அப்பா அம்மாவோட பேச முடியுது, எங்கள் அப்பா அம்மா வந்து என்கிட்ட பேசுகிறாங்க. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாதது காரணம் என்னென்னா, நான் சொன்னது அவங்களுக்கு வேலிடாக ஜஸ்டிஃபையபிளாக இருந்தது தான் காரணம். ஓகே டேனி பிரதர், இரண்டாம் கூத்து ஒரு படம் தான் நடிச்சிருக்கிறேன், அதாவது இந்த அடல் காமெடியில. இதே நான் ஒரு 10 படம் நடிச்சு தொடர்ந்து அது மட்டும் தான் நடிப்பேன். இல்ல, இது இந்த படத்துக்கு வந்து சர்ச்சைகள் கொஞ்சம் அதிகமா இருந்தது. தொடர்ந்து 10 படமும் அடல் பிலிமா பண்ணி நினைச்சுங்களேன், அப்ப எனக்கு ஒரு முத்திரை கொடுக்கலாம். இந்த கேள்வி வேலிடா இருக்கும். பண்ணது ஒரு படம் தான், இந்த படம் பண்ண வச்சதும் ஆடியன்ஸ் தான். ஏன்னா நிறைய பேர் இந்த படத்தை பார்த்ததுனால தான் நான் இந்த படத்தை பண்ணுன்ற ஐடியாவே எனக்கு வந்தது, இல்லைனா கூட தெரிஞ்சிருக்காதுல்ல. அண்ட் இந்த படத்தில் எனக்கு ஒரு ஒரு ஃப்ரெண்டோட ஒரு நியூலி மேரிட் கப்புள் ஃப்ரெண்டாக நாங்கள் இது போகிற இடத்துக்கு போகிறோம், அங்கே நடக்கிற ஒரு ஃபேண்டசியான காமெடி ஹாரர் தான் இந்த படமே. ஸோ கதை வந்து கதையில் என்ன நடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு தெரியும், ஷூட் பண்ண எல்லாருக்கும் தெரியும். இது எப்போ உங்களுக்கு இந்த கேள்வி நீங்கள் கேட்கலாம்னா, இந்த படத்தை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் கேட்கலாம், ஓகே டேனி என்ன இந்த மாதிரி ஒரு படத்தை நடித்து விட்டாயே, வெறும் வந்தது வெறும் ஸ்டிக்கர் தாங்க, பேப்பர் பிரித்து உள்ள ப்ராடக்ட் என்ன நீங்கள் பார்க்கவே இல்லை, வெறும் மேலே இருக்கிற ஸ்டிக்கரை பார்த்துட்டு நம்ம உடனே ஒரு முடிவு வரவானா. இந்த படமாக பார்க்கும்போது கண்டிப்பாக நிறைய ஹியூமர் இருக்குது, நிறைய ஃபன் இருக்குது படத்தில், ஜாலியாக சிரிச்சின்னு போகிற மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்குது. நீங்கள் அதையும் சேர்த்து பார்க்கும்போது படமாக ஓடிடும். இப்போ எப்படி ஒரு ஒரு டல்லான படத்தை திடீர்னு ஒரு டான்ஸ் ஒன்று போயிறாங்க டக்கு டக்குன்னு, இப்போ மிஷ்கின் சார் படத்தில் டக்குன்னு ஒரு கத்தால கண்ணாலே ஒரு சாங் வந்துச்சு டக்குன்னு, அந்த படத்தில் அது தேவையா, அது ஏன் வைக்கணும் அப்படின்னு நம்ம அந்த கேள்வி அப்போ நம்ம கேட்கலல்ல, அந்த பாட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி தான் இதுலேயும் இந்த கிளாமர்ன்ற பாட்டு படத்தோடு வந்துட்டு போயிடும், அதை மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணி வெறிக்க வெறிக்க பார்த்து உங்கள்கிட்ட தான் ப்ராப்ளம் இருக்குது. படமாக பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன் ஜாலியாக போயிடும். ஸோ இது ஃபன் ஃபீலான படம் தான். அண்ட் உண்மையிலே அக்கறை இருக்கவங்க, டேனி அடுத்த படம் பண்ணும்பொழுது இதில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, இதை கொஞ்சம் ஏற்றிக்கோங்க அப்படி கமெண்ட் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, ஜஸ்டிஃபையான ஒரு இது நான் ஏற்றுப்பேன். ஒன்றுமே பார்க்காம டக்குன்னு திட்டது வந்து படம் பார்த்துட்டு பேசுவது வேலிடாக இருக்கும்னு நினைக்கிறேன். 4 படம் வந்து எடுத்தாச்சு இதோட சேர்த்து, ரஜினிகாந்த் வந்து ஒரு காமெடி படம், மற்ற 3 படங்களுமே வந்து அடல்ட் காமெடி படம். ஸோ அந்த அடல்ட் காமெடி படத்தின் மீது வந்து உங்களுக்கு, நீங்கள் ஏன் தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, மற்றபடி வேறு ஜானரில் ஏதாச்சும் படம் பண்ணுற ஐடியா இருக்கா? தாராளமாக இருக்குது பிரதர், ஃபியூச்சரில் கண்டிப்பாக வேறு ஜானரில் கண்டிப்பாக. இதுக்கு காரணம் என்ன பிரதர்? ஃபஸ்ட்டு படம் வந்து ஹரஹர மாதேவிக்கு வந்து ஆக்சுவலி அது வந்து அடல்ட் காமெடின்னு சொல்ல முடியாது பிரதர், அதோட ஜானரே வந்து ஸ்லாப்ஸ்டிக் காமெடி தான். ஸ்லாப்ஸ்டிக்குன்றது வந்து என்னென்னா, நம்ம இருக்கிற விஷயங்களை வச்சு ஒருத்தங்களை கிண்டல் பண்ணுறது தான் ஸ்லாப்ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு கிண்டல் காமெடி நம்ம ஊரில் சொல்லணும்னா, எல்லாருக்கும் புரியணும்னா. ஸோ அந்த ஸ்லாப்ஸ்டிக் காமெடியாக தான் எடுத்தோம். ஸ்லாப்ஸ்டிக்குன்றதே வந்து என்னென்னா, அதுக்கு வந்து லிமிட் கிடையாது, அதாவது அது வந்து எப்படி எதை வச்சு காமெடி பண்ணுறோன்றது இல்லை, அங்கே ஹியூமர் பண்ணணும் அவ்வளோதான் கண்டென்ட். ஸோ அதை வந்து அடல்ட் ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு அடல்ட் காமெடி அப்படின்றோம், அடல்ட் ஆக்ஷன் படம் அப்படின்றோம். அடல்ட்டுன்றது வந்து தப்பான ஒரு வார்த்தை இல்லை பார்த்து, அடல்ட்டுன்றது 18 வயசுக்கு மேலே இருக்கிறது தான், அவ்வளோதான். இங்கே அடல்ட் அப்படின்னா, முதல்ல ஒரு டிஃப்ரென்சியேஷன் நான் சொல்கிறேன், பிட்டு படம் பான் அப்படின்றதுக்கும் ஒரு அடல்ட் காமெடி அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அடல்ட் காமெடி அப்படின்றது வெறும் ஒரு என்டர்டெய்னர், நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது அப்பா அம்மா காதில் விழுந்துடக்கூடாதுன்னு நினச்சி பேசுகிற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் அடல்ட் காமெடி, அதுக்கு பேர் பிட்டு படம் கிடையாது. இங்கே இருக்க நிறைய பேர் பிட்டு படம்னு சொல்கிறீங்கன்னா, முதல்ல நீங்கள் உங்களை எஜுகேட் பண்ணிக்கோங்க அடல்ட் காமெடின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ப்ரா, தேங்க்யூ ஸோ மச் ப்ரா, தேங்க்யூ. இந்த படம் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறோம். நிறைய விஷயங்களை தெரியப்படுத்திருக்கீங்க, தெளிவுபடுத்திருக்கீங்க, நன்றி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.